மாட்டு மாதம் செலவு பிடிச்சி கொடுக்க சொல்லுவோம் பிடிச்சி கொடுப்போம் எங்கேருந்து வருவாங்க எதுக்கு எங்கள் ஏரியாவில் இந்த இந்த யூனியனில் விவசாய இது இருக்குங்களா ஆமாங்க அதில் வந்து கேட்பாங்க யூனியன் விவசாய ஆஃபீஸ்லேருந்து சரிங்க அவங்க வந்து இதில் போட்டு கொடுப்போம் கேன் ஒன்று போட்டு போவாங்க அதில் முண்டு எவ்வளோ கொடுப்பீங்க எங்களால் பிடிக்க முடிச்சா கொடுப்போம் அவங்க சொல்லி அவங்கள்ட்ட இப்போ நீங்கள் சொல்லி பிடிச்சி கொடுப்பா தம்பினாக்கா பிடிச்சி கொடுக்குற ஆள் தான் அதே அதே அதுக்கெல்லாம் மாட்டு நிற்கீங்களா ஆ அதுக்கெல்லாம் நிற்கும் நிற்கும் அது கொஞ்சம் திறமை தான் பிடிச்சா நல்லா இருந்துச்சு சரி இப்போ அதை வந்து நீங்கள் இப்போ ஏதாவது எப்படி எப்படி உபயோகப்படுத்துறீங்க அதாவது மருத்துவ நீர் சாணி வந்து ஒரு குப்பை தட்டு மாதிரி செய்வாங்க சரி அது மாதிரி எங்களுக்கு செய்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அது மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்து பண்ணால் அது ஒரு வழக்கமா மாட்டு மூத்திரம் மாட்டு சாணியில என்ன உபயோகம் நீங்க காலத்துல உபயோகம் இல்ல நீங்க இது வரைக்கும் எதுக்கு உபயோகம் அவ்வளவுதான் எருவெல்லாம் விற்க மாட்டோம் ஒன்றும் அதாவது ஆனால் சொல்கிறாங்க நம்ம ஆளுவேன் சாணி வந்து மூத்த கோமம்லாம் அது பெரிய மருந்துக்கு ஆகுது அப்படின்னாக்கா அது எங்களுக்கு அவ்வளோ ஒருத்தன் பராமரிக்கிறதுங்களா நான் கேட்கறதும்ல அதாவது ஆனால் பாலெல்லாம் பிச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக சும்மா 6 லிட்டர் 1 லிட்டர் பிச்சு சில மாடு ஒன்றும் பிச்சாது அதாவது சும்மா நைட்லாம் தீ இல்லாமல் இருக்கிற மாடு அதாவது பால் கம்மியாக தான் மேய்ச்சலில் வர்றது கம்மியாக தான் பீச்சும் இப்போ இது வந்து இந்த காளை வந்து எத்தனை நாளைக்கு இருக்க மாற்றுவீங்க காளை வந்து 5-6 வருஷத்துக்கு கலக்கும் 5-6 வருஷத்துக்கு ஒரே காலை தான் இருக்கும் இல்லை அது 5-6 காலம் கிடக்கும் ஒரு நாளுக்கு படுத்துருக்கு மகிழ தான் அங்கே ஒன்று படுத்துருக்கு ஆ மாதிரி காலை நிறையா கிடக்கும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாடு மாற்றிடுவோம் அதே கண்டுபிடி வேலைக்கு தேய்க்கிட்டு இதை வித்துருவோம் பெருசாக வித்துருவோம் இதே எங்கள் மாட்டில் தேய்க்கிட்டு வாங்குறலாம் கிடையாது அதான் அதான் வாங்குறதில்ல இங்கே இருக்கிற மாட்டில் நல்லா காலையாக வரலாம் தேய்க்கிட்டு மறுபடியும் வித்துருவீங்க